இந்த மிஷின் இதுக்கு முன்னாடி போன வாரம் நம்ம போட்டிருந்ததுலேருந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கோம். இதில் மணிக்கு 500லேருந்து 600 காய் உரிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாகவும் உரிக்க முடியும். இல்லை புதுசாக நான் இப்போ தான் உரிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாகவும் உரிக்க முடியும், ஒரு 300 காய் அந்த மாதிரியும் உரிக்க முடியும். முதல் பழகிறவர்களில் பழகிற ஆட்களுக்காக ஒரு பழக்கம் வர வரைக்கும் அந்த மாதிரி குறைச்சிக்க முடியும். இன்னொன்று பாதுகாப்புக்காக இப்போ கை உள்ளே போயிடும் அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறாங்கல்ல, அதுக்காகவும் சில விஷயம் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் பண்ணியாச்சு, ஆனால் ரன் ஆகலை. ஆனால் இப்போ பாருங்கள் ரன் ஆகும், அதுதான் எதுவுமே பண்ணல. இப்போ உரிச்சிட்ருக்கோம், ஏதாவது ஒரு கையை ஒருவேளை உள்ளே இழுக்கிற மாதிரி, அப்படி இழுக்காது ஒருவேளை இழுக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க, அந்த காய் ஏதாவது உடையிற காய் அப்படின்னா கை இழுக்கிற மாதிரி தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கு தோணுனாவே நீங்கள் கால் மட்டும் லைட்டாக மேலே எடுத்தால் போதும், அப்படியே ஆஃப் ஆயிரும். ஒரு சுவிட்சை போய் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது அது சிரமம், நம்ம பதட்டத்தில் போய் எங்கே ஆஃப் பண்ணுறதுன்னு தெரியாது. அதுக்கு பதிலாக அப்படி வச்சுருக்க கையை எடுக்க சொன்னால் ஈஸியாக எடுத்துடலாம்ல, டக்குன்னு கரண்ட் அடிச்சோன்னா அப்படி எடுத்துருவோம்ல. அந்த மாதிரி உரிச்சிட்ருக்கோம், உங்கள் மனசுக்கு ஏதோ தோணுது சரியில்லை அப்படின்னு தோணுதுன்னா டக்குன்னு அந்த காலோட பெருவரில் மட்டும் நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இப்போ பாருங்க ஓடிட்டுருக்கா, உரிக்கிறோம். ஒருவேளை அப்படி உரிக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பதட்டமான சூழ்நிலை உங்கள் மனசில் தோணுது அப்படின்னா டக்குன்னு காலை எடுத்துட்டீங்க, காலில் விரல் மட்டும்தான், டக்குன்னு விரல் தூக்கிட்டீங்கன்னா ஆஃப் ஆயிரும். இப்போ வந்து ஓடிட்டுருக்கு. இப்போ திடீர்னு உங்கள் நீங்கள் உங்களுக்கு மிஷினை ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த விரலை மட்டும் தூக்கிட்டா போதும், உடனே அப்படியே நின்றோம். இது நார்மல் மோட்டர் மாதிரி இப்படி போய் நிற்கும் அப்படின்ல. இப்போ ஒரு கார்னால் பிரேக் அடித்ததுக்கப்புறமும் திசை வேகத்தில் இழுத்துக்கிட்டு போவீங்கல்ல, அந்த மாதிரி இருக்காது. இது கியர் மோட்டருங்கிறதுனால அதே செகண்டில் நீங்கள் காலை எடுத்ததுமே அப்படியே நின்றோம். ஓடிட்டுருக்கு. உங்களுக்கு வேணாம் அப்படின்னா காலை எடுத்து நீங்கள் விரலை மட்டும் மேலே தூக்கிட்டீங்கன்னா போதும், சின்ன காய் பெரிய காய் எல்லா காயுமே உரிக்க முடியும். ஒருவேளை உள்ள இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் காலை மட்டும் டக்குனு மேலே எடுத்துட்டீங்கன்னா அப்படியே நின்றுடும். ஏன்னா ஒரு மாதிரியே தெரியும் போய் ஒரு சுவிட்சை ஆஃப் பண்ண சொல்லும் போது ஆஃப் பண்ண முடியாது பதட்டத்தில். ஆனால் ஒரு காலை இருக்கிற காலை அப்படி எடுத்தால் போதும், எடுத்தால் ஆஃப் ஆயிரும். இந்த பாருங்கள் இப்போ ஆனாகுது, கால் இப்படி முடிச்சிருக்கீங்களா, பெருவிரல் இப்படி இருக்கிற விரலை மட்டும் மேலே தூக்கினீங்கன்னா அப்படியே ஆஃப் ஆயிரும். அதுக்காக அப்படி ரெடி பண்ணிக்கோம். காலை மட்டும் எடுத்துட்டு போதும் ஆஃப் ஆயிரும். ஒருவேளை காய் ஏதாவது சிக்கிச்சு அப்படின்னா இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரிவர்ட்ஸ் வந்துடும்.